புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் புதுவை அரசு பள்ளிகளில் இருநூறு ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் ஐந்து மாதிரி பள்ளிகளாக மாற்ற பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாகவும் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மாணவர்களின் கல்வியில் அரசு மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வருவதாகவும் காரைக்காலின் பயிற்சி வகுப்பு தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஒரு பள்ளிகள் நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க தடை பெற்றுள்ளனர் வழக்கு முடிந்து அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை அனைத்து பள்ளியிலும் வசூலிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஏற்கனவே ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாற்று சான்றிதழ் தேவையில்லை என்பது நடைமுறையில் உள்ளது இதை தீவிரமாக அமல்படுத்துவோம் என்றும் பெரிய மாநிலங்களில் கல்வி உரிமைச் சட்டத்தை எளிதில் அமல்படுத்தலாம் புதுவையை பொறுத்தவரை அருகிலேயே பல அரசு பள்ளிகள் அதிகம் உள்ளதாகவும் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தினால் தனியார் பள்ளிகளுக்கு நிதி அளிக்க வேண்டியிருக்கும் இது அரசிற்கு நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார்